டியூப் தமிழ் வணக்கம். சீன அதிபர் ஜி ஜின்பின்னும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஆப்பிரிக்காவில் திரை மறைவில் இரகசிய பேச்சு போட்டுடைத்தன மேற்கு நாட்டு ஊடகங்கள். இமயமலை பகுதியில் 3,440 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டு நாடுகளினுடைய படைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதுவது போல நிற்கின்றன. இந்த பிரச்சனையை இனி மேலும் தொடரக்கூடாது என்பதற்காக இருவரும் திரை மறைவில் பேசினார்கள் என்று கூறப்படுகின்றது. இருவரும் பகிரங்கமான ஒப்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட ஓர் பரஸ்பர இணக்கப்பாட்டின் அடிப்படையில் படைகளை விலத்திக் கொள்வதாக இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாகியிருக்கின்றது. சீனாவினுடைய அதிபரும் இந்திய பிரதமரும் பேசிக் கொண்டது என்ன என்பதை இரு நாடுகளும் பகிரங்கமாக வெளியிடவில்லை. இந்திய ஊடகங்கள் இந்திய மக்களுக்கு சந்திரயான் 3 பற்றி பேசிக் கொண்டிருக்க இவர்கள் இருவரும் தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாட்டில் ஜோஹானிஸ்பர்க் நகரத்தில் திரைமறைவில் பேசிக் கொண்டார்கள். ஆனால் தாங்கள் இப்படி எதையும் பேசவில்லை, சம்பிரதாய பூர்வமாகவே பேசிக் கொண்டோம் என்று இந்திய தரப்பிலும் சீன தரப்பிலும் கூறப்பட்டது. ஆனால் உண்மையாக இவர்கள் பேசியது இதுதான் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரிக்ஸ் மாநாட்டில் இருவரும் கட்டி தழுவிவிட்டு அதன் பின்னர் இமயமலை பகுதியில் மோதிக்கொண்டால் எது உண்மை என்று சர்வதேச ஊடகங்கள் கேட்கும். இதில் முக்கியமான பிரச்சனை லைன் ஆஃப் ஆக்சுவல் என்று கூறப்படுகின்ற எல்ஏசி என்கின்ற எல்லை கோடுதான். இதுதான் 3,000 மேற்பட்ட கிலோமீட்டர்களை கொண்டதாக இருக்கின்றது. இங்கு இரு நாடுகளும் ஏற்கனவே முருகிய வரலாறு உண்டு. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் 1962 இப்பகுதியில் இருக்கின்ற நிலப்பகுதிக்கு உரிமை கொண்டாடி இரண்டு நாடுகளும் மோதலில் ஈடுபட்டதும் சீனா கணிசமான அளவு நிலத்தை கைப்பற்றியதும் முதல் நடந்த சம்பவம். அன்றிலிருந்து படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டு வந்த சிறிதும் பெரிதுமான முறுகல்கள் 2020 வெடித்தது. இப்பகுதியில் இருவரும் ஆயுதங்களை தூக்குவதில்லை என்கின்ற ஒப்பந்தம் இருக்கின்ற காரணத்தினால் மிக மோசமான முறையில் தடிகளினால் அடித்துக் கொண்டார்கள். 20 இந்திய படைகள் மரணமடைந்தனர். அதுபோல 4 சீன படைகள் மரணமடைந்தனர். இந்த முருகலான சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இந்த இரண்டு நாடுகளும் இப்பகுதியில் இருக்கின்ற நிலங்களை சீனாவினுடைய நிலத்தை இந்தியா தன்னுடையதென்றும் இந்தியாவினுடைய நிலத்தை சீனா தன்னுடையதென்றும் இருவரும் உரிமை கோருகின்ற காரணத்தினாலும் தெளிவான ஓர் எல்லைக்கோடு வகுக்கப்படாத காரணத்தினாலும் இந்த சிக்கல் பல இடங்களில் முரண்பாடுடையதாக இருக்கின்றது. மேலும் இது சாதாரணமான பகுதியல்ல, மிக உச்சமான மலை உச்சிகள், பள்ளத்தாக்குகள், நதிகள் ஓடுகின்ற இடங்கள், சேற்று பகுதிகள் என்று மிக மோசமான நிலப்பரப்பு, நதி மழை காரணமாக பெருக்கெடுத்து விடுமாக இருந்தால் எல்லை பகுதி எது என்பதையே அடையாளம் காண முடியாமல் இருதரப்பு படைகளும் ஒரு இடத்தில் சந்திக்கக்கூடிய அளவிற்கு சந்தும் பொந்துமான பகுதிகளாக இருப்பதனால் முறுகலும் மோதலும் வந்துவிடுகின்றன. இதனால் சிறப்பான ஒரு வழி இருதரப்பும் படைகளை விலத்தி தூரமாக வைத்திருப்பதுதான் சிக்கலில்லாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று இருதரப்பும் பேசிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இனியும் சிறுபிள்ளைத்தனமான மோதல்களை நடத்துவது புத்திசாலித்தனமானது அல்ல என்பது இரு தலைவர்களுடைய பேச்சின் சாராம்சம் என்றும் கூறப்படுகின்றது. மேற்கு நாட்டு ஊடகங்கள் பிரிக்ஸில் இந்தியாவும் சீனாவும் என்ன செய்கின்றது என்பதைத்தான் மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2020 பின்னர் சீனாவும் இந்தியாவும் 19 தடவைகள் இந்த எல்லை தொடர்பாக பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. கடந்த மே மாதம் 31 இரு நாடுகளும் நியூ டெல்லியில் சந்தித்து இது பற்றி பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் ஓர் அங்கமாக புதிதாக இரு நாடுகளும் மேலதிக படைகளை அந்த எல்லை பிராந்தியத்திற்குள் அனுப்புவதில்லை என்கின்ற ஓர் உடன்பாட்டை எட்டி தொட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3,440 கிலோமீட்டர் தொலைவிற்கும் பின்வாங்க போகின்றார்களா என்றால் இருதரப்பும் தீப்பற்றி கொள்ளக்கூடிய பொறிகக்கும் இடங்கள் இருக்கின்றன. இந்த பொறிகக்கும் புள்ளிகளில் இருந்து பின்வாங்குவதென்று பேசியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2020 நடந்த மோதல் காலத்து சீனாவினுடைய தூதுவரை இந்தியாவில் இருந்து சீனா திருப்பி எடுத்து புதியவரை மாற்றியிருக்கின்றது. 2.8 பில்லியன் மக்களை கொண்ட இந்த இரண்டு நாடுகளும் டெல்லியில் சீனாவினுடைய ஒரு நிருபரும்
பெய்ஜிங்கில் இந்தியாவினுடைய ஒரு நிருபருமாக வெறுமனே 2 நிருபர்களை வைத்து இப்பொழுது செய்திகளை பரிமாறுகின்றன. இருவரும் நம்பிக்கையற்ற இடத்தில் தான் இருக்கின்றார்கள். மேலும் சீனாவினுடைய பல தொழில்களை டிக்டாக் உட்பட இந்தியா தடுத்திருக்கின்றது. இந்த பிரச்சனைகளும் பேசப்பட வேண்டியதாக இருக்கின்றது. பிரிக்ஸ் நாடுகள் உறவாக வர வேண்டுமாக இருந்தால் முதலில் அவர்களுக்குள் இருக்கின்ற சிக்கலை தீர்க்க வேண்டுமே அல்லாமல் அவர்கள் உலகத்திற்கு நீதி சொல்ல முடியாது என்கின்ற இடத்தை தலைவர்கள் புரிந்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. இந்தியாவில் G20 நாடுகளினுடைய மாநாடு நியூ டெல்லியில் நடைபெற இருக்கின்றது. இது குறித்த மற்ற விடயங்களை அந்த மாநாட்டில் பேசி தீர்ப்பதென்றும் இவர்கள் இணக்கத்திற்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்தியாவும் சீனாவும் இப்பிரதேசங்களில் மோதிக்கொள்வதானது சப்பாத்திற்கு உள்ளே கல்லொன்றை வைத்துவிட்டு வலியுடன் நடப்பது போன்ற வலியை நீண்ட காலமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த கல்லை தூக்கி எறிந்து சுழுவாக நடைபயிலலாமே என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இவ்வாறு சந்திப்பு நடந்தாலும் சீனாவினுடைய புதிய புவியியல் வரைபடம் மீண்டும் வெளியாகி இருக்கின்றது. அதில் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கின்ற அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என்று திபெத்தினுடைய ஒரு பகுதியாக சீனாவினுடைய வரைபடம் காட்டுகின்றது. சீனா திபெத்தை ஆக்கிரமித்திருக்கின்றது என்பது குற்றச்சாட்டு. அதுபோல தென்சீன கடல் பகுதியும் தனக்குரியது என்று வரைபடம் போட்டிருக்கின்றது. தைவானும் தனக்குரியது என்று கூறுகின்றது. இந்த நிலையில் சீனாவினுடைய அமைச்சர் இவ்விவகாரத்தை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம், இது வளமையான ஒரு நிகழ்வுதான் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வரைபடத்தில் கீறி விடுவதனால் ஒரு நாட்டினுடைய பிரதேசம் இன்னொரு நாட்டிற்கு சென்று விடாது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இந்தியாவினுடைய எதிர்கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து விட்டது என்று கூறுகின்றேன். ஆனால் நரேந்திர மோடி அவ்வாறு கூற மறுத்து 1 சென்டிமீட்டர் நிலத்தை கூட சீனா அபகரிக்கவில்லை இந்தியாவிடம் இருந்து என்று கூறி வருகின்றார். ஆனால் தானே சுயமாக லடாக் பகுதிக்கு சென்றதாகவும் அங்கிருக்கும் மக்கள் சீனா நிலத்தை அபகரித்து விட்டதாக கூறுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். 1962 நடைபெற்ற போரில் சீனா அபகரித்த பகுதிக்கு இப்பொழுது அக்சைஷின் என்று சீன பெயரை வைத்திருக்கின்றது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற இந்த முறுகலை எப்படி தீர்க்கப் போகின்றார்கள் என்பது பெரும் பிரச்சினை. பிரிக்ஸ் நாடுகள் முதலில் தங்களுக்குள் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான பாதையில் இது ஒரு முக்கியமான திருப்பம் என்றே கருதப்படுகின்றது. இந்தியாவும் சீனாவும் பகை நாடுகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சில மாதங்களுக்கு முன்னர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இவ்வாறான நிலையில் பிரிக்ஸ் நாடுகளினுடைய பலம் என்ன? சீனாவும் இந்தியாவும் இணைந்தால் அதுவே பிரிக்ஸினுடைய பெரும் பலமாக மாறும் என்பது மேற்கு நாடுகளுக்கு தெரியும். என்ன நடைபெறப் போகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.